சேரியில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழம்புக்கு இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம மட்டன் வந்து நல்லா வேக வச்சு ரெடி பண்ணிடுவோம். அடுத்து மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தனியா 3 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், 3 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் வந்து உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, தேங்காய் கொஞ்சம். அடுத்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல், பட்டை கிராம்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மசாலா வந்து வறுக்க ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயணும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனியாவை போட்டுக்கலாம். தனித்தனியாக வறுத்தோன்னா நம்ம அந்த பக்குவமாக கொஞ்சம் பார்த்து வறுப்போம். அதுக்காக தான் ரொம்ப கருகிடக்கூடாது மசாலா. அடுத்து உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து, மிளகு, இது மிளகு பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வத்தலை, அந்த காம்பை எடுத்துட்டு போட்டுலாம். வத்தல் வந்து போட்டோம் சோம்பு, சீரகம், கசகசா பொரிஞ்சிச்சு எடுத்துடலாம். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கப்படும், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே முழுசாகவே போட்டு வதக்கலாம். தக்காளி வந்து ரெடியாகிடுச்சு, எடுத்துடலாம். தேங்காய் போட்டு எடுத்து இப்போ மசாலாக்கு தேவையானதெல்லாம் வதக்கி வச்சிட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு வச்சிட்டோம், மசாலாவும் வதக்கி அரைச்சி வச்சிட்டோம். அடுத்து வந்து குழம்பை வந்து தாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து மஞ்சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சட்டியில் சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நிறையவே, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, பிரியாணி எலை, அடுத்து எடுத்து வச்சுருக்க 2 வட்டல் வட்டல் அப்படியே முழுசாகவே போட்டு, அடுத்து 1 கைப்பிடி கருவேப்பிலை, தக்காளி வச்ச சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம்
வதங்கிட்டோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவு நல்லா கொஞ்சம் வதங்கிக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மட்டன், வேக வச்ச மட்டனை வந்து போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.